ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மார்க் 2:6-7. அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். விமர்சனங்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தால் எழுந்து பிரகாசிக்க முடியாது. குறைகாணும் குணம் கொண்டவர்களுக்கு கணம் கொடுக்க நினைத்தால் நாம் வாழ முடியாது. உப்பு துவர்க்கிறது என்று முகம் சுளிப்பதால் அது கெட்டதாகி விடுமா? சர்க்கரை இனிக்கிறது என்று நாவு சுவைப்பதால் அதையே எல்லாவற்றிற்கும் பயன்படுத்த முடியுமா? அது அதனதன் இயல்பில் இருக்கின்றது. பிறருக்காக நம்மை அவ்வப்பொழுது மாற்றிக்கொள்ள நினைத்தால் இழப்பது நிம்மதியை மட்டுமல்ல, நமது தனித்தன்மையையே இழந்து விடுவோம். மறைந்திருக்கும் புதையலைப் போல ஒவ்வொருவருக்குள்ளும் ஏகப்பட்ட திறமைகள், நல்ல குணங்கள் மறைந்து கிடக்கின்றன. இதனை கண்டுகொள்ள சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வழிவிடுவதில்லை. வேலையில்லாதவர்களின் வீணான வார்த்தைக்கு நெஞ்சுக்குள் இடம் தந்தால் வீணாவது நாம் தான். வழி சொல்ல தெரியாத உலகுக்கு குறை சொல்ல அனுமதி தரக்கூடாது. நெருப்பை விட மிக வேகமாக பற்றி கொள்ளும் ஆற்றல் சொல்லுக்கு உண்டு. விலகி போனாலும் இலவசமாக வரும் விமர்சனங்களுக்கு அழுத்தம் தந்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது, வாழ்ந்ததில் நிறைவும் இருக்காது. நம் லட்சிய ஓட்டத்தில் விமர்சனங்களை மிதிபடும் படிகட்டுகளாக்குவோம், சிகரத்தை தொட்டிடுவோம். சிந்தனை: நாம் விமர்சிக்கப்படுகிறோம் என்றால் பெருமைப்பட வேண்டும், ஏனெனில் இப்பொழுதுதான் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றோம். ஜெபம்: இயேசுவே, வாழ்வளிக்கும் உம் வார்த்தையில் மட்டும் நம்பிக்கை வைக்கவும், விமர்சனங்களில் வாடிவிடாது உம் துணையோடு தொடர்ந்து நன்மையை நோக்கி பயணிக்கவும், உமது பிம்பங்களாக வாழவும் அருள் தாரும். அமேன். நடந்தாய் பாரம் சுமந்து, இறந்தாய் வாழும் உயிர் தந்து, என்னை தேடும் அன்பே ஊதாரி அன்பே உயிரே இயேசுவே தலைவா. Thank you.
பாதத்தில் உணவாக தினம் தினமும் உம் சித்தத்தில் உயிர் வாழ இமை பொழுதும் அப்பத்தில் உணவாக தினம் தினமும் உம் சித்தத்தில் உயிர் வாழ இமை பொழுதும் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ வழிகளில் நான் நடக்க நடந்தாய் வாரம் சுமந்து இருந்தாய் வாழும் உயிர் தந்து என்னை தேடும் அன்பே ஊதாய் அன்பே உயிரே இயேசுவே தலைவா நடந்தாய் வாரம் சுமந்து இருந்தாய் வாழும் உயிர் தந்து என்னை தேடும் அன்பே ஊதாய் அன்பே உயிரே இயேசுவே தலைவா மாக மனம் நிறைந்து உம் இரக்கத்தில் பாவி என்னை அழைத்து எண்ணத்தில் இதமாக மனம் திறந்து உம் இரக்கத்தில் பாவி என்னை அழைத்து உந்தன் பிள்ளையாய் நான் வாழ உந்தன் வழிகளில் நான் நடக்க நடந்தாய் வாரம் சுமந்து இருந்தாய் வாழும் உயிர் தந்து என்னை தேடும் அன்பே ஊதாய் அன்பே உயிரே இயேசுவே தலைவா அதிசயம் எனில் புரிந்து செந்தூரம் போன்றெந்தன் பாவம் அழித்து தினந்தோறும் அதிசயம் எனில் புரிந்து செந்தூரம் போன்றெந்தன் பாவம் அழித்து உந்தன் பிள்ளையாய் நான் வாழ உந்தன் வழிகளில் நான் நடக்க
நடந்தாய் பாரம் சுமந்து இருந்தாய் வாழும் உயிர் தந்து என்னை தேடும் அன்பே ஊதாரி அன்பே உயிரே இயேசுவே தலைவா என்னை தேடும் அன்பே ஊதாரி அன்பே உயிரே இயேசுவே தலைவா உந்தன் பிள்ளையாய் நான் வாழ உந்தன் வழிதனில் நான் நடக்க உந்தன் பிள்ளையாய் நான் வாழ உந்தன் வழிகளில் நான் நடக்க நடந்தாய் வாரம் சுமந்து இருந்தாய் வாழும் உயிர் தந்து என்னை தேடும் அன்பே ஊதாரி அன்பே உயிரே இயேசுவே தலைவா வியாழக்கிழமை காலை ஜபம் ஓ பரலோகத்தில் பிரசன்னமாய் எழுந்தருளியிருக்கும் சர்வ வல்லவரான கடவுளே தேவரீர் இந்த பூலோகத்தில் இருக்கும் ஜீவன்களில் கடையனாகிய என்னையும் ஒன்றாக படைத்து மதித்திருப்பதினாலே நான் அதிக வணக்கத்தோடு தேவரீரை வணங்கி ஸ்துதிக்கிறேன். தேவரீர் எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசீர்வாதங்களை பொழிந்திருப்பதனாலே நான் என் ஆத்துமத்தின் முழு பலத்தை கொண்டு தேவரீருடைய திருநாமத்தை துதித்து புகழ்கிறேன். தேவரீருடைய நேசத்தினாலே என்னை தேர்ந்தெடுத்து கொண்டதற்கும் தேவரீருடைய சொந்த சாயலாக என்னை படைத்ததற்கும் தேவரீருடைய சுதனை கொண்டு என்னை மீட்டு ரட்சித்ததற்கும் தேவரீர் என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகத்தின் சகலவித தந்திர யுத்தத்திலிருந்து விலக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்கள் செல்ல செய்ததற்கும் கடந்த ராத்திரியில் என்னை பலவித அபாயங்களில் விழவொட்டாமல் தேவரீருடைய தயாள பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு பொல்லாப்பில்லாமல் இதுபரியந்தம் காப்பாற்றின சகாயத்திற்கும் தேவரீரை நமஸ்கரித்து வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன். ஓ ஆண்டவரே, எனக்கு தேவரீருடைய இரக்கத்தை இவ்விதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தருளும். தேவரீர் என்னை என் நித்திரையிலிருந்து எழுப்பி அருளினது போல பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பி அருளும். தேவரீருடைய கிருபையால் தினம் நான் தேவரீருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்ப்படிதல்களிலும் சரியான நெறியாய் நடந்து கொள்ளுவேன். ஓ இரக்கம் நிறைந்த கடவுளே, இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியருளும். நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்தில் சன்மார்க்க விஷயங்களை செய்வதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தி அருளும். நான் பாவத்தை கட்டிக்கொள்ளும் தருணங்களை விலக்கிவிடும். பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்துமத்திற்கு மகா இடரலாயிருக்கும் இவ்வித கொடிய பாவங்களை நான் கட்டிக்கொள்ளாமல் என்னை நீக்கி காத்தருளும். ஆண்டவரே, நான் என் பலவீனத்தினால் தேவரீரை மறந்து விடுகிறேன். தேவரீரோ என்னை உமது ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறீர். நான் எத்தனை முறை என் சுபாவத்தின் துர்ப்பலத்தால் பாவத்தில் விழுகிறேனோ அத்தனை முறையும் தேவரீருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவங்களிலிருந்து எழுந்திருக்க அனுக்கிரகித்தருளும். நான் என் ஜீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாக செய்து பிறர் சிநேகத்தோடு இருக்கச் செய்யும். தேவரீருடைய தயாளம் நிறைந்த திருவுளச் செயற்படிக்கும் தேவரீருடைய திவ்ய பிரியத்தின் பிரகாரமும் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்பத் துரிதங்களையும் சிலுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்கச் செய்தருளும். தேவரீருடைய ஆசீர்வாதம் என் கிரியைகளின் பேரில் இருக்கட்டும். தேவரீருடைய கிருபை என் எத்தனங்களை நடத்தட்டும். என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமும் தேவரீருடைய மகிமை விருத்தியை அடையவே சார்ந்திருக்கட்டும். பிறருக்கு நன்மையும் என் சொந்த ஆத்துமத்திற்கு நித்திய இரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராயும் ஏக இரட்சகராயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதரால் நாங்கள் அடைவோமாக. ஓ ஆண்டவரே, தேவரீர் கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய
எனக்கு உமது இரக்கத்தை தந்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவி அருளும். தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு உமது கிருபையை தந்தருளும். நீர் அனுப்புகிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவி கொடுத்தருளும். சகவல்லமை பொருந்திய கடவுளாகிய பிதா, சுதன், இஸ்பிரித்து சாந்து என் பேரில் இறங்கி என் இருதயத்தில் எக்காலமும் குடிகொண்டிருக்க கடவது. ஓ பரிசுத்த திருத்துவமே, சர்வசக்தியுள்ள கடவுளே, பிதா, சுதன், இஸ்பிரித்து சாந்துவாகிய ஆண்டவரே, தேவரீரை அடியேன் நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு பொருந்தாமல் இருக்கிற பாவக்கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இருதயத்திலும் இருந்து விலக்கியோட நான் என்னை முழுவதிலும் தேவரூருடைய திவ்ய அதிகாரத்துக்கு உட்படுத்தி தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடுகிறேன். தேவரீருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளாக காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்லுகிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம். ஓ ஆண்டவரே, நான் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் தகப்பன், தாயார், சகோதரர், சகோதரிகள், உறவின் முறையார், உபகாரிகள், சிநேகிதர்கள், அறிமுகமானவர்கள், இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரீரிடத்தில் ஒப்புவிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவரீருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன். ஓ ஆண்டவரே, சகலரும் தேவரீரை கண்டறிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரீரை நேசிக்கவும் இரக்கம் செய்தருளும். பாவ பாதையில் நிற்போரை உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும். இன்னமும் தேவரீரை அறியாமல் இருக்கும் தவறான மார்க்கங்களை ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பை பெறவும் செய்தருளும். ஓ ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தருளும். எங்களுடைய சித்தம் அல்ல, தேவரீருடைய சித்தம் நிறைவேற கடவது. துன்பத்திலும் நிர்பாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்துமங்களை தேற்றியருளும். ஆத்தும சரீர வேதனை படுபவர்களை அவ்வேதனைகளிலிருந்து நீக்கியருளும். கடைசியாய் தேவரீருடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன். உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மரித்தவர்கள் நித்திய காலம் இளைப்பாற்றி அடையவும் சித்தம் கூர்ந்தருள தேவரீரை பார்த்து மன்றாடுகிறேன். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயத்தை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நான் உம்முடைய தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலேயே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு எனக்கு தந்தருளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ஜிஸ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருக்குமாரனை பார்த்து வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் பலனும் கன்னி சுத்தம் கெடாத பரிசுத்த கன்னிமரியாயின் வேண்டுதலும் அர்ச்சிஸ்டவர்களுடைய மன்றாட்டும் ஆண்டவரின் சம்மனசுகளின் வேண்டுதலும் என்னோடு இருந்து இப்பொழுதும் என் மரண நேர பரியந்தமும் என்னை காக்க கடவது. ஆமேன். கிறிஸ்துவினுடைய ஆத்துமமே என்னை அர்ச்சிஸ்டவனாக செய்தருளும். கிறிஸ்துவினுடைய திருச்சரீரமே என்னை இரட்சித்து கொள்ளும். கிறிஸ்துவினுடைய திரு ரத்தமே என்னை உம்முடைய வசமாக்கி எனக்கு திருப்தி உண்டாக செய்தருளும். கிறிஸ்துவினுடைய விலாவினின்று ஓடி விழுந்த திரு தண்ணீரே என்னை கழுவும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே எனக்கு தேற்றரவு உண்டாக செய்தருளும். நல்ல இயேசுவே, நான் கேட்கிறதை தந்தருளும். உம்முடைய திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளும். என்னை உம்மை விட்டு பிரிய விடாதேயும்.
துஷ்ட சத்துருக்களிடமிருந்து இரட்சித்து கொள்ளும். என் மரணத் தருவாயிலே நீர் என்னை அணைத்து உமது சந்நிதியிலே உட்பட்ட சகல அர்ச்சிஷ்டவர்களோடே ஒளியுள்ள காலம் நான் உம்மை ஸ்தோத்திரம் செய்யும்படிக்கு அடியேன் வர கற்பித்தருளும் ஆண்டவரே. ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சர்வேஸ்வரா சுவாமி, ஆச்சரியத்துக்குரிய தேவ ரகசியமாகிய தேவநற்கருணையிலேயே உம்முடைய திருப்பாடுகளின் ஞாபகம் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்க திருவுளமானீரே. தேவரீர் எங்களை இரட்சித்தருளும். அதன் பலனை அடியோர்கள் என்றென்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரமும் திரு இரத்தமும் அடங்கிய இந்த தேவதரவிய அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தியோடே வணங்க அனுக்கிரகம் செய்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.